Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான சிகப்பாவல் கொழுக்கட்டை எப்படி செய்யறன்னு பார்க்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு. வாயில வெச்சதுமே கரஞ்சிரும். வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். Pan வெச்சிட்டு அதல நான் 100 கிராம் அளவுக்கு சிகப்பாவல் எடுத்துறேங்க. அவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேம்ல வெச்சிட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. எப்பவுமே கொழுக்கட்டை வறுத்து செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க. நார்மலா ஒயிட் அவல்ல செய்யறதை விட நீங்க சிகப்பாவல்ல செஞ்சினா இதுல அதிக அளவு சத்துக்கள் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, வேற ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே pan வெச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு தேங்காவை கொரகொரன்னு அரைச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப பவுடரா அரைக்க கூடாது, கொரகொரன்னு அரைச்சுக்கங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் தேங்காவை வறுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு தேவைக்கு தமாரி எடுத்துக்கங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். இனிமேல் வறுத்து சேர்க்கறதுனால நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அவளுக்கு 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்காங்க. வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க சொல்லவே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்து பவுடரை அரைச்சிட்டு வந்துக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் நர நர குற குறன்னு சொல்லிட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. வறுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வடிகட்டி வச்சு வெள்ளை கரைசலை வடித்து சேர்த்துக்கலாங்க. வெள்ளத்தில் கல் தூசுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வடிச்சிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு, வெது வெதுப்பான சூடு வந்ததும் சின்னதாக உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டைகளாக பிடித்து எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பிடித்து எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சமாக வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி பேனில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். அஞ்சு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளுடைய சிகப்பவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.